Hi students, welcome to my channel. Exercise 2.5 the question number 10. In a theater, there are 20 seats in front row and 30 rows were allotted. Each successive row contains 2 additional seats, then it's a front row. How many seats are there in the last row? அதாவது ஒரு சினிமா தேட்டரில் ஃபர்ஸ்ட் ரோவில் எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 சீட்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட் ரோ. அது மாதிரி செகண்ட் ரோவில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 10 சீட்ஸோட 2 சீட்ஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு சேர்க்கப்படுது. அப்போ உங்களுக்கு 22 சீட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்த ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே 10 சீட்ஸ், இந்த 10 சீட்ஸ், இங்கே இன்னும் 2. ஸோ இங்கே டோட்டலாக 4 சீட்ஸு. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 சீட்ஸ் இருக்குது. அதே போல் எத்தனை ரோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 ரோஸ் இருக்கு. அப்போ இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு எனக்கு 30 ரோஸ் இருக்கு. இந்த 30 ரோஸில் எத்தனை சீட் இருக்கும் அப்படின்றத நான் இங்கே வந்து க்வெஸ்சனாக கண்டுபிடிக்க போகிறேன், சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 22, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24, அதே மாதிரி என்னகிட்ட இருக்குது போய்கிட்டே இருக்குது. அப்போது இதுலேருந்து நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம் சீக்வன்சஸ். Number of seats in the rows are 20, 22, 24, etc. So, there are 30 rows irukku appdinu solli pathinga appdinu sonna 30 rows illaina. So, it's a form and AP. Idhu enna oru ஏபி வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20, டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா T2 - T1, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லைங்களா? அப்போ 22 - 20 விச் இஸ் ஈக்குவல் டு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 2. அண்ட் என் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 ரோஸ். என் இஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 ரோஸ். அப்போது எனக்கு வந்து T30 அதான் க்வெஸ்சன், சரிங்களா? அதாவது 30th ரோவில் எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஃபார்மா தெரியும் TN இஸ் ஈக்குவல் டு A+N-1 × D அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் T30 அப்படின்னு சொல்லும்போது ஏக்கு பார்த்தீங்கன்னா 20, இது வந்து 30 - 1, டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2. ஸோ இது வந்து 20, 30 - 1 அப்படின்னு சொன்னால் 29 × 2. ஸோ இது வந்து 20, இது இருப்பீங்கன்னா 58. ஸோ டோட்டலாக என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30th ரோவில் 78 சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அப்போ 30th ரோவில் எத்தனை சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 78. தேங்க்யூ.